Hi, welcome back to my channel. Yeah, it's Manju. இன்னைக்கு வந்து என்னுடைய பர்த்டே விலாகா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட் ரெசிபி போட போகிறேன். ஸோ இன்ஸ்டன்ட் டெசர்ட் போட போகிறேன். டயட் இருக்கவங்களும் சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப லோ கேலரி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெசர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து ஓட்ஸு. இது 7 ஸ்பூன் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான். இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு 7 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். வந்து பாதாம், ஒரு 5 பாதாம் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து அது கூட வந்து திராட்சை இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து இந்த டெசர்ட் பண்ணும்போது, அதுவும் இல்லாமல் டயட் இருக்கவங்க சாப்பிடும் போது திராட்சை அதிகமா எடுத்துக்காதீங்க, ஏன்னா அதுல சுகர் கண்டென்ட் வந்து அதிகம். ஸோ நான் வந்து ஒரு 10 அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஒரு அரை பத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரை பத்து அளவுக்கு ஒரு 5 to 6 ஸ்லைஸ் இருக்கும். அந்த தேங்காவை எடுத்து நான் ஒரு 4 ஏலக்காய் கூட சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். இது மட்டும் நம்மளுக்கு தேவை, இது ஓகே இருக்கட்டும். அடுத்தது வந்து சுகருக்காக நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து கீட்டோ டயட்லாம் இருந்தீங்கன்னா ஸ்டிவியா யூஸ் பண்றது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் எடுக்க வேண்டாம், ஏன்னா ஒயிட் சுகர் ஹெல்த்தி இல்லை, அதனால தான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க இதுக்கு பதிலாக டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்க்கு. அப்புறம் ஒரு சின்ன கப்பு 2 கப் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன். இது வந்து லோ ஃபேட் மில்க்கு, ஸோ வந்து ஃபேட் வந்து இருக்காது, ரொம்ப லோ ஃபேட்டு தான். அதனால வந்து இது கலோரி ரொம்ப ரொம்ப கம்மி, 50 கலோரி தான். ஒரு ஒரு பாட்டில் வாங்கினாலே 50 கலோரி அளவுக்கு தான் இருக்கும், 100 மில்லி லிட்டரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. இன்கேஸ் வந்து நீங்க ஆல்மண்ட் மில்க் அந்த மாதிரி எதனா யூஸ் பண்றதா இருந்தா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா, இல்லை நார்மல் மில்க் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க கொஞ்சமா எப்படி சொல்றது, ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து ஃபேட் அதிகமா இருக்காது. ஸோ டயட்ல நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவலும் இன்க்ரீஸ் ஆகாது. டெசர்ட் வந்து சிம்பிள் தான், நம்ம வந்து குக் பண்ண போறது இல்ல, அப்படியே தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து டெசர்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம 7 ஸ்பூன் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்துக்க சொன்னேன்ல, இன்ஸ்டன்ட் ஓட்ஸ், அதை எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அது கூட நம்ம சாப் பண்ணி வச்ச ஆல்மண்டும் அதுக்கப்புறமா வந்து திராட்சை இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பால் இருக்குல்ல, நல்லா சூடாக காய்ச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹாட்டாக ஊற்றும் போது தான் இந்த ஓட்ஸ் வந்து நம்ம வேகக்க தேவையில்லை, ஏன்னா இது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்ன்றனால அந்த சுடு பால்லேயே வந்து அது வெந்துடும். ஸோ வந்து நல்லா சூடாக இருக்கிற பாலை எடுத்துக்கிட்டு இதில் ஊற்றிடுங்க. இது பாருங்க, நான் இந்த சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் பால். இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இதே மாதிரி இன்னொரு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. அப்போதான் வந்து ஓட்ஸ் வந்து நல்லா அதில் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ சேம் அதே அளவுக்கு எடுத்திருக்கேன், 2 கப் அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு பிளெண்ட் பண்ணி அரைச்சு வச்சிருக்கோம்ல ஏலக்காவும் தேங்காவும், இதை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ளேவருக்காக தான், ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் வந்து இதை நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்க வந்து உங்ககிட்ட பீனட் பட்டர், ஆல்மண்ட் பட்டர் இது இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம், அது கூட உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி ஹாட்டா இருக்கு இல்லையா, இப்படி வந்து சர்வ் பண்ணி சாப்பிடுறத விட இது வந்து நம்ம நீங்க அப்படியே ஸ்டோர் பண்ணி ஒரு கப்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு அரை அவர் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஸ்டன்ட் டெசர்ட் நீங்க யார் வந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் டயட்ல இருக்கேன், என்னால் ஸ்வீட்லாம் எதுவும் சாப்பிட முடியாது அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்க வந்து டயட்ல இருந்தா கூட இதை நீங்க சாப்பிடலாம். இதோட கலோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 150 to 200 தான். ஸோ நீங்க தாராளமாக சாப்பிடலாம்.
சோ ஓகே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆக்கி வச்சுருக்கேன் 30 மினிட்ஸ் கிட்ட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓட்ஸுக்கு பதிலாக உங்ககிட்ட அவல் இருந்துச்சுன்னா அவல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தான். இது ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தி. இதை தவிர வேற எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் இன்கேஸ் நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா. இது ரொம்ப ரொம்ப லோ கேலோரி தான். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் சின்ன சின்ன இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ரெசிபிலாம் நம்மளுடைய சேனலில் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.